அடம் சேர் பிரம புறத்து ஆரமுதை எப்போதும் பண்ணும் சீர் வாயதுவே வாயிருக்க. அவர் சிறப்பான பாடல் பாடிக்கணும். எப்போதும் எப்போதும் பண்ணும் சீர் வாயதுவே பார் கண்ணே கண்ணே நினைச்சோம் எப்படி பாத்துட்டு இருக்கணும். பரிஞ்சிடமே இன்பத்தோடு அவரை கண்குடி பார்த்துட்டு கண்ணுக்கு வாய்க்கு நெஞ்சத்துக்கு மூன்றுக்கும் அழகான வேண்டுகோள் விடுக்கிறார் பாக்கியவன் நமக்காக. அது மாத்திரமா எங்கேனும் யாதாகி பிறந்திடணும். நம்ம தமிழ்நாட்டில் பிறக்காம வேற எங்கேயா பிறந்தாங்க மனிதனா பிறக்காம ஆப்பிரிக்கால ஒரு கரடியா பிறந்தாலும் சரி எங்கேனும் எங்கேனும் யாதாகி பிறந்திடணும் தன் அடியாருக்கு இங்கே என்று அறிபுரியும் எம்பெருமா. சாமி அங்க வந்துருவாரு வடதிருமல்லவாயில் இருக்கா சந்தனங்கள் வந்துருவார் எங்கேனும் யாதாகி பிறந்திடனும் தன் அடியார்க்கு இங்கே என்று அறிபுரியும் எம்பெருமான் மரச்சோலை குளிர் பிரமபுரத்து உறையும் சங்கே ஒத்து ஒளில் மேனி சங்கரந்தன் தன்மைகளே சங்கரந்தன் தன்மைகளே. சங்கரனாகி சிவபெருமான் தன்மையில பத்தினா எங்கிருந்து நீங்க அவரை கூடுங்க வந்துருவாரு என்னதான் உங்களை செய்ய தயாரா இருக்கிறார். தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை யாரெல்லாம் அவர் நெருங்கி வராங்களோ இன்பம் சொல்ல இன்பங்கள் புளூரல் தன்மை பல இன்பங்களை கொடுக்க தயார். கற்பத குறையும் பைம்பன் மாளிகையை சாமி கொடுக்கிறார் ரெடியா இருக்கிறார். தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மதில் பிரமபுரத்து உறையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்தும் இவை வல்லார் முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே. அரகர நம பார்வதி பதையே பொன் தங்கம் தங்கத்தை கொடுத்து மட்டும் இல்ல அது அழுங்கிய ஆற்றலையும் கொடுப்பார். தங்க பிஸ்கட்டா வீட்டுல இருந்து கேப்ப கஞ்சியா குடிச்சுடல அது சாப்பிடல இனிப்பு சாப்பிடல சுகமா இருக்கணும்ல நம்ம பக்தரே டயபெட்டிஸ் வரக்கூடாத சுவாமி வணக்கம். தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனே கண்ணடைந்த மதில் பிரமபுரத்து உரையும் காவலனே அடைந்தான் சம்பந்தன் மொழி பத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் பொன்னியரே. அற்புதமா இந்த ஸ்தலங்களெல்லாம் பாடி சீர்காழியில தங்கியிருக்கிற சுவாமிகள் மீண்டும் மூன்றாம் யாத்திரை முதலாவது பெருமான் தரிசிக்கின்ற ஒரு அழகான ஸ்தலம் திரு மயங்கரப்பட்டி. அதன் பின்னர் இரண்டாவது தரிசிக்கிற அற்புத கேத்திரம் திரு குருகாபூர். திரு குருகாவூர் கேத்திரத்தில் சுப்பிரமணிய சுவாமிகளுக்கு சுவாமி புத்தி சொல்ல அந்த குருகாவூர்ல சுவாமி அவர் வருகை எதிர்பார்த்து நல்ல புதுசோர் கொடுத்து நல்ல அழகான குளிர்ந்த தண்ணீர் வைத்து வெளியே பங்கு வைத்து அவருக்கு வரவேற்க சங்கரன் தன் அளவு போல இருந்தான் அந்த தண்ணீர் சுவை அந்த தண்ணீர் சுவை அப்படின்னு சங்கரலிங்க பெருமானுடைய அருளுக்கு பதிலா அது மாதிரி இருந்துச்சுதான் அந்த திரு குருகாவூர்ல. அந்த குருகாவூர் சேத்திரத்துல சுந்தரமூர் வாழ்க்கையவர் அங்கே பார்க்கணும். இங்கே அந்த தை அமாவாசைக்கு அங்கே இருக்கிற தீர்த்தத்தில் உள்ள இருக்கிற கிணறுல கிணறு கோயிலுக்குள்ள இருக்கிற அந்த தை அமாவாசைக்கு பால் அற்புதமான கேந்திரத்தில் சுவாமிகள் அழகான திருப்பாடல் திருமணம் திருமலை வாயில் செல்கிறார்கள். அங்கே தையலால் பாகர்தமி பாடினால் தமிழ் சொல் மாலை அப்படி ஏற்றி வழிபாடு செய்து வருகிற சமயத்தில் சீர்காழிக்கு
ஒரு அருமையான பெருந்தகையார் எழுந்தருளினார். அவர் தான் திரு நீலகண்ட யாழ்ப்பாணர். 63 நாயன்மார்களிலே நிறைவாக பேசப்படுகின்ற திரு நீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் தன் மனைவியார் மதங்க சூழாமையோடு சுவாமிகளை தரிசனம் எடுத்து சீர்காழ்ந்தார். திரு நீலகண்ட யாழ்ப்பாணர் பிறப்பு நாள பாணர்குளம் யாரெல்லாம் செய்து நரம்புகளை அதில் கோர்த்து அந்த தொழில் செய்கிற ஜாதி பாணர்கள். அந்த பாணர் ஜாதியில ஒரு முத்து திரு நீலகண்ட யாழ்ப்பாணர். அவர் தேவாலயத்தில் ஈடுபாடு ஒரு மனுஷன். அவன் அவருடைய திருமனைவியார் மதங்க சூழாமணிய ரெண்டு பேரும் நேர சிறுகாழிக்கு வந்து ஞானசம்பந்த பெருமாள் புகழை கேட்டு அவருடைய பாதங்களை வணங்க வந்துட்டாங்க. திருநீலகண்டத்து பெரும்பாலும் தெள்ளமிதில் வரிநீர்மை இசைப்பாட்டு மதங்க சூடாமணியார் மதங்க சூடாமணியார் ஒரு நீர்மை உடனுடைய பிள்ளையார் கடல் வணங்க தருநீர்மை ஆள் கொண்டு சண்பையிலே வந்து அணைந்தார். நம பார்வதி திரு நீலகண்டத்து பெருமாள் அவருடைய திருமனைவியார் மதங்க சூடாமணியா ரெண்டு பெருமக்களும் இங்கே வர்றார்கள். பிள்ளையா கடல் வணங்க திருஞானசம்பந்த பெருமாள் திருவடி வணங்குவதற்காக கையில எது கொண்டு வர தரு நீர்மை யாழ் கொண்டு சண்பையிலே வந்தடைந்தார். சுவாமிகள் பாடியருடைய தேவார பதிகளை தான் தன் யாழ் நீட்டுகிற ஒரு பெரிய பாக்கியத்தோடு பெறப்பட சுவாமிகளை கண்டார். பெரும்பாலர் வரவறிந்து பிள்ளையார் எதிர்கொள்ள கவனிக்கணும். என்னென்றால் திக்காக்காரன் பெரியவரத்தை கண்ட மாதிரி பேசிட்டு இருக்கான். வாயில வந்துதான் பேசணும். திக்காக்காரன் திருநாளை போக நாயனாரை தீ வச்சுட்டு சொல்றாங்க. திருஞான அவனுடைய தலைவராக இருக்கிறவன் எழுதின புத்தகத்தை அப்படியே எழுதிட்டுருக்கான். அதை உண்மையை நம்பிட்டு இந்த பெயர்னா பக்திவாதி நடமாட. இங்கே பாருங்க என்ன நடக்குன்னு பாருங்க. பெரும்பாலரோ ஜாதியில மிகவும் பின்புறுத்தப்பட்டார். திருஞான சம்பந்த சுவாமிகளோ பிராமண உத்தமன். தன் இல்லத்துக்கு பாணர் வருகிறான்னு கேள்விப்பட்டவனே பிள்ளையார் நேர எழுந்தருள் அவர் வரையறுக்கிறார். போய் பெரும்பாலர் வரவு அறிந்து பிள்ளையார் எதிர்கொள்ள எதிர்கொள்ள சுரும்பார் செங்கமர மலர்பாதம் துணைப்பாதம் தொழுது எழுந்து விரும்பு ஆர்வத்தோடும் ஏத்திமை மொழிகளால் துதித்து வரும்பான்மை தருவாழ்வு வந்த மகள் சிறந்தார். அத்தன் பாதத்தில் விழுந்த யாழ்ப்பாண நாயனார் தூக்கி அனைத்து அருமையான இன்சொற்களை சொல்லி மகள் உடுத்தினாரா திருஞான சம்பந்த சுவாமி. உண்மையான ஒரு சோசியலிச சமுதாயம் சைவ சமயத்தா இருக்கு. ஏற்றத்தாழ்வு அற்ற சமுதாயம் சைவ சமயம். வெளியே சொல்ல தெரியாம நம்ம கிடக்கிறோம். திங்காக்காரன் சொல்றதான் தலையாக்கிட்டு இருக்கிறோம். திங்காக்காரன் விபூதியை பூசிட்டு ருத்ராட்சம் போட்டு நம்ம நடந்த நடமாடுதான். தமிழே யாகம் நடத்தணும், தமிழே கும்பாபிஷம் பண்ணணும், தமிழே கல்யாணம் நடத்தணும். இது கூட திக்காக்கார பேரு. ஆனா வேஷம் மாத்திரம் அடியார் வேஷம் போட்டுட்டான். நேற்று வந்த செய்தியில அவங்க சென்னையில ஹைகோர்ட்ல அவங்க மேல கேஸ் போட்டாச்சு. சத்தியவேல் முருகனா இருக்காரே அவர் மேல கேஸ் போட்டாச்சு. தெய்வ குளத்துள்ள ஒரு அடி கொடுத்தோம்னா யாரும் இருக்கா அவர் மேல கேஸ். நாலு பேர் திருநெல்வேலியை சேர்ந்த திருஞான சம்பந்தம், அப்புறம் சென்னையைச் சேர்ந்த மணிவாசகம், மதுரையைச் சேர்ந்த பாலசுந்தரம், நாலு பேர் போட்டு 10 லட்சம் ரூபா மான நஷ்டம். தர்மபுராயணத்தை அவதூறா பேசினா 10 லட்சம் ரூபா கட்டி கோர்ட்ல சென்னை கோர்ட்ல போட்டுருக்காங்க. கேஸ் நம்முடைய மரபை மீறி போற அந்த அந்த கூட்டத்தை அடையாளங்கள் மரியாதை கொடுக்கூடாது. சைவ மரபு வேத சிவாகம வடமொழியில் இருக்கிற வேத சிவாகமும் தமிழ் இருக்கிற திருமுறை சாஸ்திரம் ரெண்டு நமக்கு ரெண்டு கணக்கு. தமிழே குமாரசம் பண்ணணும், தமிழே கல்யாணம் நடத்தணும், தமிழே சடங்கு நடத்தணும். இது கூடாது.
தர்மபுராஜர்கள் 81 ஆண்டுகள் இந்த பூமியில வாழ்ந்து அற்புதமான திருமுறை தொண்டு செய்து தமிழ்நாட்டில் எண்ணற்ற ஓதவமூர்த்திகளை இந்த ஓதவர் அங்கே படித்தவர். 5 வருஷம் இலவசமான சாப்பாடு, இலவசமான தங்குமிடம், அழகான உடை, இம்மையே தரும் சோறும் கூரையும் கொடுத்த இடம் தர்மபுராஜனம். இன்னைக்கு தர்மபுர சுவாமிநாதன் தமிழ்நாட்டில் முடிசூடா மன்னராக இருக்கிறார் திருமுறை சொன்னா அதன் காரணம் திருமபுராஜனம். அவருடைய ஊர் குன்றத்தூர், குன்றத்தூர் சாமிநாதன் போடுறவர், தர்மபுரம் சாமிநாதன் போடுறார். தர்மபுரத்தை படிச்ச யான் நினைவை அந்த நன்றியோட போடுறார் அவர். அந்த சன்னிதானத்தை 81 ஆண்டுகள் இந்த பூலருக்கு அருமையாக தொண்டு செய்து வர சன்னிதானத்தை, குருமா சன்னிதானத்தை, வேளக்கிழமதோடு ஒரு சொட்டு கூட தண்ணி குடிக்காத அந்த சன்னிதானத்தை, இந்த ஒன்றுக்கும் பற்றாத பெயர் வாதத்துக்கு அழைக்கிறான், கிருத்தனமா பேசுறான். சைய மக்கள் பார்த்துட்டு பொறுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த கேடு எங்க போய் முடிய போதும் தெரியும். அதனால நேற்று அந்த செய்திய டிவி காரணம் அந்த பகுத்தறிவாளர்கள் பத்திரிகையும் எப்படி போட தெரியுமா, நேற்று இந்த கோர்ட்ல கேஸ் தடை உத்தரவு வாங்கினவன யாகசாலைகளின் தேவார திருமுறை பாடக்கூடாது என்று தடை உத்தரவு வாங்கியிருக்கிறார்கள். யாகசாலையில் வேண்மை நடக்கும் போது கும்பாபிஷத்துல தேவாரம் திருவாசகம் பாடக்கூடாதுன்னு தடை உத்தரவாக்கிட்டான் டிவி கரப்பைய. மக்களை தூண்டி விடுதல் பத்திரிகா வேத சிவாகமங்களோடு திருமுறைகளை சேர்த்திருப்பாடு. யாகசாலையில வேத மந்திரங்களுக்கு பதிலாக தேவாரத்தை பாட, அதான் விஷயம். வேத கீதங்களுக்கு ஒதுக்கி வச்சுட்டு திருமுறையை மந்திரம் பாடாது, இதுதான் தடை உத்தரவு. இது அது சொல்லாம டிவி கரப்பைய மாறு மாறி போட்டான். உங்க மகா உமாவுக்கு இருந்து போன் பண்ற அப்ப அந்த மாதிரி இருக்கு, என்ன பாருங்க, கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அப்பதான் தெரிஞ்சது. முழுக்க சொல்ல மாட்டாங்க, மயிலாடுதுறை சேர்ந்தேன்னு ஒரு 4 பேரை பெற சொல்லிட்டு அப்படியே இரட்டடி பண்றாங்க. டிவி காரணம் செய்தித்தாள்களும் எல்லாம் நமக்கு விரோதிகள், மறந்துடாதீங்க. நமக்கு பத்திரிகை இல்லை, நமக்கு டிவி இல்லை, நம்ம எல்லாம் கீழே தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய சைவ சமயத்தின் மரபை அப்படியே குடிதோண்டி பதைக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் வந்து கொண்டிருக்கிறது. அதன் மீது படையெடுக்க வேண்டிய காலம் வந்தாச்சு நமக்கு என்று சொல்லிக்கொண்டு இந்த திருநீலகண்ட பெரும்பாலருடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்த்தோமானால் சைவ சமயத்துக்கு எதிரான சமயம் எதுவும் கிடையாது. ஞானசம்பந்த பெருமாள் அவரை வரவேற்று என் பெருமான் திருவடியை வணங்கி திரு நீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் ஒரு விண்ணப்பம் செய்ய, சுவாமி தாங்கள் ஒரு திருப்பதியும் பாட நான் யாழ்ல வாசிக்கலாமா சுவாமி அங்கனமே ஆகு என்று அவருடைய விண்ணப்பத்தை ஏற்றார். அருமையான பதியம் பண்ணார். நீ யாழ் வச்சு சிறிய மறைக்கன்று அணிந்த திருப்பதிக இசை யாழில் எங்கிலும் பெரும்பாலர் பின்னும் ஈர அரு செய்யும் அறிவறிய திருப்பதிகங்களையும் திருப்பதிக இசை யாழிலிட்டு அடியே பிரிவின்றி சேமிக்க பெற வேண்டும் என தொழுதார். சுவாமி இன்னொரு விண்ணப்பம், நீங்களாம் செல்கிறீர்களோ அதை நம்ம கூட வர தாங்கள் பாடுகிற அவ்வளவு திருப்பதியத்தையும் இந்த யாழ்ல வாசிக்க எனக்கு ஆசையா இருக்கு. சரிமா, அங்கன பெருமானாகிய ஞானசம்பந்தர் இந்த யாழ்ப்பாணரை தன் உடன் அழைத்துச் செல்கிறார் என்று சொன்னால் அங்குதான் செய்வோம் இருக்கு. கோத்திரமும் குளமும் கொண்டு என் செய்வேன் அப்படி பெருமான் கேட்கிறார். சல சாத்திரம் பல பேசும் சடக்கர்கள் கோத்திரமும் குளமும் கொண்டு நீ பெரிய உயர்ந்த குலத்தில் பிறந்த பேசுறீங்க. சிவபெருமானையும் சிவனடியாரையும் மதிக்கிறேன் சொன்னா உன் கோத்திரத்தையும் குளத்திரம் நாமிக்கிறாங்க. சாத்திரம் பல பேசும் சடக்கர்கள் கோத்திரமும் குளமும் கொண்டு என் செய்வேன் பாத்திரம் சிவனின்றி பணிதே மாத்திரை குளர்களும் ஞானசம்பந்த பெருமானுடைய ஊர்வலத்துல திருநகர யாழ்ப்பாணருக்கும் அதுங்க சுடாமையாருக்கும் முக்கிய இடத்தை சுவாமிகள் கொடுக்கிறார். மறந்துடாது, தீக்கா காரண மாதை திரையை கிடைக்கணும். இந்த இடத்துல சொல்லி கிடைக்கணும். எந்த தலைவனாவது தொண்டர் நேரத்தை காலம் வந்து கொண்டு வராங்கய்யா? இன்னைக்கு இருக்கிற தலைவங்கள்னா தொண்டர்கள் வெயில வாழ்க வாழ்கன்னு சொல்லி அடையணும். இவன் ஜாமனை 12 லட்சம் காரில் ஜாமனை பின்னால சாங்கிட்டு ஆப்பிள் ஜூஸை குடிச்சுட்டு கூட்டம் விடதானா கூட 50,000 ஜட்டி கூட்டத்தை கொண்டாந்தானேங்கப்பா. இந்த தலைவர்களை கொண்டாடுகிறது இந்த பாழா போன தமிழ்நாடு. நீங்க பாருங்க கூட கொண்டு போறாங்க
வில்லங்கண்ட யாழ்ப்பாண நாயனார் அப்படி அருமையாக சுவாமிகள் அவருக்கு அன்புடன் அமருமாறு செய்தார். அப்படி உள்ளத்தில் ஒரு ஆசை, திருநாள சமயங்கள் திருவுள்ளத்தில் என்ன ஆசை, சிதம்பரத்துக்கு செல்லும் ஆசை. அது அடுத்த சிந்தனை. அந்த ஆசையை பார்த்துட்டு நாலாவது யாத்திரை சிதம்பர யாத்திரை, அதை இரவு பார்க்கலாம். இப்பொழுது சுவாமிகள் உள்ளத்தில் சிறபுரத்தில் அமர்ந்து அருளும் திருஞான சம்பந்தர் பரவு திரு தில்லை நடம் பகிர்வாரி பணிந்து ஏத்த விரும்பிடும் பெருங்காதல் வெள்ளத்தை உள்ளத்தில் தரையில் செய்யும் குறிப்பு அறிய தவ முனிவர்க்கு அருள் செய்தார். நம பார்வதி மகனே மகாதேவா. சிறபுரம் சீர்காழிக்கு 12 பேர்ல ஒரு பேர். சிறபுரத்தில் அமர்ந்து அருளும் திருஞான சம்பந்த பரபு திரு தில்லை நடம் பகிர்வாரே. உலகமெல்லாம் பரவுகின்ற தில்லையே நடனாடுகின்றானே இறையில்லாத பரமேஸ்வரன், அவர் திருவடியை தரிசிக்கிறதுக்கு மனசுல ஆசை வந்துருச்சு. பிறவி எனும் பெருங்காதல் மாதிரியே அப்பெருமானம் தரிசிக்கிட்டு கொண்டு இருக்கிறார். 1000 திண்ணையை நேரில் பார்க்கணும் ஒரு ஆசை. அது காதல்ல பெருங்காதல், பிறவி எழும் பெருங்காதல் வெள்ளத்தை காதல் வெள்ளம் பெருக்கிறது வருகிறது. அதை பார்த்துட்டு தந்தை சேமரம் போகலாமா போயிட்டு கேட்டான் என்று கேட்கிறேன். உடனே அப்பாவும் சரி பிள்ளையார் அருள் செய்ய பெருந்தவத்தால் பெற்று எடுத்த வள்ளலார் தாமுடன் செல்வதற்கு மனம் கழிப்ப வெள்ளிமான் வரை என்ன திருத்தோணி வீற்றிருந்த புள்ளிமான் உரியாரை தொழுது அருளால் புறப்பட்டார். நம பார்வதி பகையே பிள்ளையார் அருள் செய்தார். அவரை பெருந்தவத்தால் பெற்றெடுத்த சிவபாத இருதய குழந்தாய் நான் வரட்டுமா கூட கேட்கிறேன். குழந்தைக்கு கேட்கிறேன். பெருந்தவத்தால் பெற்று எடுத்த வள்ளலார் தாமும் உடன் செல்வதற்கு மனம் கழிப்ப சந்தோஷம் வெண்ணிமால் வரை என்ன நீ பார்க்கிற திருத்தோணிபுரத்துடைய சிகரம் எப்படி இருக்குது வெள்ளி மலை வளர்க்கு. அப்பா சாமிக்கு விட வரணுமே சிதம்பரம் போறதுக்கு எந்த எங்க போனாலும் சுவாமிக்கு விட வரணும். சங்கரி குருபான் கோமதிட்டு விட வரணும். இங்க சினிமா போனாலும் கூட போயிட்டு வரணும்ப்பா. இன்னும் ராத்திரி வரும்போது கரண்ட் ஆபாயம் கூடாது அப்படின்னு சாமிட்ட விளைவிட்டு தான் போகும். அது நம்ம மரபு. அதனால இவர்கள் செய்து காட்டுகிறார் ஆச்சாரியமூர்த்தி பத்திரம். அதனால வெள்ளிமான் மலையெண்ண திருத்தோணி வீச்சிருந்த புள்ளிமான் உரியாரை அந்த அழகான மான் தன் எழுதுகையில் கொண்டிருக்கிற பெருமான் தொழுது அருளால் புறப்பட்டார். அவர் கூட யாரெல்லாம் வந்தாங்க? தாவில் யாழ்ப்பாணரோடும் தந்தையாரு தாவியாழ் பாணரோடும் தாதையார் தம்மோடும் மேவிய சீரடியார்கள் புடைவர பெங்குருவேந்தர் பூவில் மேல் அயன் போற்றும் புகழியினை கடந்து போர் தேவர்கள் நம் பெருந்தேவர் திருப்பிள்ளை பகி செல்வார். அரே நம பார்வதி பதையே மகாதேவா. நூற்றுக்கணக்கான அடியார் பெருமக்கள் சிவபாத இருதய என் நீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் எல்லோரும் குடைசூட சுவாமி திருப்பிள்ளை பாதையில புறப்பட்டார் என்ற அளவோடு இந்த சிந்தனையை நாம் நிறைவு செய்வோமாக. அடுத்த சிந்தனையில சுவாமிகள் சிதம்பர தரிசனம் தில்லையிலே எதையில்லாத நடனமாடுகின்ற பெருமானை தரிசித்திருவார். அற்புதமான செய்யும் மூவர் பெருமக்களும் தில்லை தரிசனத்தை சேக்கலார் பெருமான் மாதிரி யார் எடுத்திருக்கின்ற வழியில் இருக்கிற சோழர்கள்லாம் சுவாமி வரவேற்கிறாங்க. வழியில் இருக்கிற அருமையான தடாகங்கள்லாம் சுவாமி வரவேற்கிறார். வழியிலே காணப்படுகின்ற தெண்டல் காற்று சுவாமி வரவேற்கிறார். சிதம்பர தரிசனம் சொல்வதற்கு அந்த காட்சியை தான் சேக்கலார் பெருமான் பார்க்குதான் சொல்ல முடியும். மூவர் பெருமக்களுடைய தில்லை தரிசனத்தையும் வெவ்வேறு கோணத்தை சுவாமிகள் அனுப்பிச்சு அந்த அளவெல்லாம் நாம் சிந்தித்த மகளும் என்று கூறி இந்த அளவிலே இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோமாக. அடுத்த சிந்தனையில சிதம்பர தரிசனம் சுவாமியுடைய முக்கியமான அதன் பின்னர் சிதம்பர தரிசனம் என்று சுவாமி வரும்போது அவருக்கு சுவாமி வெயில நடந்து மாறாம சொல்லி என்
திரு அறத்துறை என்ற கேத்திரத்துல முத்துப்பல்லக்கு கொடுக்கப்படுறாங்க. முத்துப்பல்லக்கு அந்த முத்துப்பல்லக்கில் சாமி ஆரோகணங்கள் செய்தியெல்லாம் அடுத்து வரக்கூடிய சிந்தனைகளை மேற்கொள்ளலாம் என்று சொல்லி சிதம்பரம் தரிசனம் போது அடுத்த சிந்தனை தொடர்ந்து இந்த அளவிலே இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்வோமாக.